சோ நான் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ரோவியும் அண்ட் பேக்கெட் லவ்ஸ் இந்த சாரி எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஃபுல் ரேக்கை நம்ம எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் வந்துட்டு எனக்கு டப்பு டப்புலாம் வராது பட் எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அதை ப்ராப்பராக பண்ணணும்னு தோணும் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானே பொருளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே திரும்பி அதை மெஸ்ஸே ஆக்கிடுவேன் எல்லோரும் அப்படி தானே நினைக்கிறேன் இன்னொன்று ஒரு மூமெண்ட்டுமே இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்மளே ரெக்ரெட் பண்ணுவோம் இப்போ எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் நம்மளால இதை மடிக்க முடியுமா அப்படின்னு அப்படியும் எனக்கு தோணும் பட் ஸ்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்கவும் தோணும் ஸோ ஃபோனே நோண்டிட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்துட்டேன் நான் ஸோ நம்ம ஃபுல் ரேக்கையும் எம்டி பண்ணியாச்சு என்னோட ஹஸ்பண்டோட ஒரு சில ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மடித்து வச்சுருந்தது பிகாஸ் ஹேங்கர் காலியான காரணத்தினால் ஹேங்கர் இல்லை அதனால தான் மடித்து வச்சுருந்தது ஸோ அதை நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இவங்களோட பொருள் அப்படிங்கிறதுனால டாப் ரேக்கில் வச்சுட்டேன் பிகாஸ் எனக்கு ஹைட் பத்தாது நம்ம எடுக்கவும் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் என்னோட ஜீன்ஸ் அண்ட் என்னோடய வெஸ்டர்ன் வேர்ஸ் எல்லாத்தையுமே செகண்ட் லாஸ்ட் ரேக்கில் தான் நான் வச்சேன் ஒரு த்ரீ ஜீன் இருக்கு ஒன்று என் தங்கச்சுட்டேன் போட்டது சரி ஓகே தங்கச்சி வந்துட்டு கொடுக்குறதுல நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன் பட் நான் வந்துட்டு கொடுக்குறப்ப ரொம்பவே யோசிப்பேன் ஸோ சிரிப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி சிப்லிங்ஸ்குள்ளே ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கேரக்டர் இருக்கிறது அடுத்தது இந்த ஒரு ஷர்ட் இந்த ஒரு ஷர்ட் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லேயுமே நான் காட்டியிருப்பேன் துபாய் போகிறப்போ பண்ணியிருப்பேன் ஸோ அந்த ஒரு காமன் ட்ரெஸ் தான் இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி தென் அதேமாதிரி ராகிட்டு இருந்தேன் என்னோட ஷர்ட் பெல்ட் பேண்ட் எல்லாத்தையுமே ஹை ரேக்கில் வச்சிட்டு இருந்தேன் பிகாஸ் நம்ம அதை எடுக்க போகிறது கிடையாது அதனால தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வை ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஒரு சிலர் தான் போடுவேன் ஒரு சிலது நான் போட மாட்டேன் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு அதை எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் ஸ்பீட் மோஷனில் காட்டியிருக்கேன் ஸோ இந்த ஒரு ஃபோல்டிங் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இந்த ஒரு ஃபோல்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து வந்துடுது அதனால் நான் இந்த ஒரு மெத்தட் தான் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த அடுத்தது நெக்ஸ்ட்டு கபடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் என்னோட வெஸ்டர்ன் வேர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இதே நம்ம ரிமூவ் பண்ணால் தானே வந்து ட்ரெடிஷ்னல் வேர்லாம் ஒரு சைடாக வைக்க முடியும் வெஸ்டர்ன் வேர் ஒரு சைடாக வைக்க முடியும் அதனால அதையுமே நான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு அங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே மடித்து இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ட்ரெடிஷ்னல் வேர்ஸாக ஒரு ரேக் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ஸாக ஒரு ரேக் அப்படின்னு ஸோ நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னா எல்லாம் பட்டு பட்டுன்னு போட மாட்டேன் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ எனக்கு வந்துட்டு எது வச்சுக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நான் போடவே மாட்டேன் அண்ட் இது ஓகே நம்ம போடுவோம்னு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போடுவேன் அது எந்த ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு போடணும் அப்படின்னு வச்சுருப்பேன் தென் அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ் தான் நான் என்னோடய மாடி ரூமில் உள்ள ஃபுல் வாட்ரோப்பில் வச்சுருக்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய நார்மல் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே இருக்காது கீழே தான் வந்துட்டு என்னோடய நார்மல் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வச்சுருப்பேன் ஸோ இதில் இருக்க ஃபுல்லாக வந்துட்டு புதுசு தான் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் போட்டது அண்ட் நியூ ஒகேஷன் அந்த மாதிரி போட்டதாக இருக்கும் இன்னொன்று ஒரு டாப்பியும் நான் ஃபோல்ட் பண்ணுறதை உங்களுக்கு நான் கட்டியிருப்பேன் ஹாஃபாக அதை ஃபோல்ட் பண்ணி ரெண்டு ஹேண்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணி திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணி அதை ரெண்டாக இப்படி மடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஸ்பேஷியஸாக வந்துடுது அண்ட் எல்லாமே சேமாக வந்துட்டு உங்களுக்கு அடுக்குன மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒரு மெத்தட் நானுமே யூடியூப்பில் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன் அண்ட் ஒரு ரேக் ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வெட்டர் எனக்கு கையில் கிடச்சிச்சு இது என்னோடய ஃபேவரட் ஸ்வெட்டர் இது நான் சவுதியில் இருக்கிறப்போ நான் வாங்கியிருந்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளன் இந்த மாதிரி பிக் பிக் பட்டன்ஸ் வச்சு ஜோப்ஸ் வச்சு ரொம்ப இல்லாஸ்டிக்காக இருக்கும் உள்ளன்னாலே அப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம போடுறப்போ உடம்போடு ஒட்டி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஸ்வெட்டர் அதை நான் பத்திரமாக சேவ் பண்ணி நான் வச்சுருக்கேன் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பெரிய பெரிய லாங் கவுன்ஸ் மேக்ஸி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள அதை நான் வந்துட்டு அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் சேமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டு ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வேறு ரேக்கில் வச்சாதான் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த ஒரு ப்ளூ ட்ரெஸ் நான் இன்னும் போடவே இல்லை ஒன்ஸ் மட்டும்தான் போட்டேன் துபாயில் இருக்கிறப்போ அண்ட் அதுக்கப்புறம் ஓகே வச்சப்போம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த ரேக்கை முக்கால்வாசி நம்ம முடிச்சாச்சு அடுத்தது நெக்ஸ்ட் கபோர்டில் பார்த்தீங்கன்னா துப்பட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் துப்பட்டி நான் உங்ககிட்ட காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஸோ இதுதான் வந்துட்டு முழு துப்பட்டின்னு சொல்லுவாங்களே அந்த துப்பட்டி தான் இது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை பிரிக்க கூட இல்லை இது வந்துட்டு எங்கள் மச்சான் துபாயிலேருந்து விட்டது அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை துப்பட்டி ஸோ என்னோடய ஒரு சில துப்பட்டி கலெக்ஷன்ஸ் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் ஆனால் எல்லாமே பேக்கெட் போட்டு தான் இருக்கும் பிகாஸ் நான் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இப்போ ஒரு அபாயா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சி போயிட்டுருக்கு பட் மறைஞ்சு போகல பட் ஸ்டில் சொல்கிறேன் அண்ட் அடுத்தது இந்த ஒரு மணி துப்பட்டி மணி துப்பட்டி டிஷ்யூ துப்பட்டி அந்த மாதிரி வெரைட்டிஸ் நேம்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வாங்குறப்போ கேட்டிருக்கேன் ஒரு பார்த்தீங்கன்னா துப்பட்டிக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்கும் டிஷ்யூ துப்பட்டி வாங்கிட்டு வாங்க துப்பட்டி கல் வச்ச துப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ எல்லாமே பேக்கெட் போட்டு கப்டில் இருக்கு அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ஒரு சென்டட் கேண்டல் இருக்குது எப்போதுமே நான் உள்ள வச்சிருப்பேன் வாசத்துக்காக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பி புடவை எல்லா புடவையும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் புத்தம் புதுசாக மடித்த மாதிரியே நான் வச்சிருப்பேன் ஏன்னா நான் ஒன்று கூட வரைக்கும் அதுலேருந்து எடுத்து உடுத்தவே இல்லை ஸோ எனக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப டாப்பில் இருந்தது எனக்கு எடுக்கிறப்போ ரொம்ப சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துரும் பிகாஸ் அதோட டெக்ஸ்சர் அப்படி இருக்கிறதுனால அதனால அதை வந்துட்டு என் கை கெட்டுற மாதிரி உள்ள ரேக்கில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்தீங்கன்னா பொட்டு புடவை கொஞ்சம் மொத்தமான உள்ள புடவையெல்லாம் வந்துட்டு நான் கீழே உள்ள ரேக்கில் வச்சுட்டு இருந்தேன் சேம் அதே கம்பி புடவை வச்ச ரேக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருந்த காரணத்தினால் அதில் நான் ப்ளவுஸ் அண்ட் பெட்டி கோட்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நானே மடிச்சு வைக்கிறப்ப எனக்கே தோணும் இவ்வளோ புடவை இவ்வளோ பிளவுஸ் பெட்டிகோட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம என்ன செய்ய போறோங்களாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு பிறந்தது ஒரு பொம்பளை பிள்ளை தானே அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொரு பக்கத்தோம் ஓகே இதே நம்ம நம்ம பிள்ளைக்கு சேவ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தோணும் பிகாஸ் கம்பி புடவை எல்லாம் இப்போ ஜாஸ்தி விலையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம பத்திரம் பண்ணி வச்சா எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தானே ஸோ என்னடா இவ இவ்வளோ கஞ்சூசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க நல்ல விஷயம் தானே இப்போ கம்பி புடவை எல்லாம் வந்துட்டு ஒரு புடவே ரூபாய் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு காசுக்கே விற்கிறதுனு நினைக்கிறேன் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைட் பெட்டிகோட் அண்ட் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு பெட்டிகோட் இந்த சென்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம புடவைக்குள்ளே போகிற உள்பாவடையுன்னு சொல்லுவாங்களே அடுத்தது இந்த ஒரு குட்டி லாக்கர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கொஞ்சம் ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ் ப்ரஷஸ் அண்ட் ஹிஜாப்ஸ் அதில் வச்சுருந்தேன் நான் எதுக்கு ஹிஜாப் போய் அதில் வச்சேன்னு எனக்கு தெரியல எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வெளியே எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட இயர் பாக்ஸ் அண்ட் இயர்ஃபோன் பாக்ஸ் என்னோட ஃபோன் பாக்ஸ் எல்லாமே அதில் வச்சுருப்பேன் அண்ட் இதெல்லாம் தூக்கி போடுற ஒரு ஐட்டம் அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா என்னோட ஹஸ்பண்ட் நான் அப்போ எல்லாத்தையும் எனக்கிட்ட கொடுத்ததுனால அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் அதனால தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஸ்கெட்டில் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சில பாக்ஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் என்னால் என்ன எப்படி பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அண்ட் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏண்டா இந்த ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு சனல் கயிறை வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அதை ஒரு மாதிரி அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து பண்ணி வச்சுருந்தேன் என்னோட மேரேஜ் டைம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்ஸ் ப்ரூச்சர்ஸ்லாம் வச்சு அதை ஒரு மாதிரி கிஃப்ட்டு ஹம்பர் மாதிரி டைப் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட மேரேஜ் அப்போது அதனால வந்துட்டு அதில் அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஒரு ரேக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு தென் அதுக்கு கீழே உள்ள ஹிஜாப் ரேக்கை வந்துட்டு மாற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வெஸ்டர்ன் சைடில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ அங்கே ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருந்துச்சு அதனால் அண்ட் ஃபைனலாக கீழே கிடக்கிற அந்த பேக்கெட்ஸில் வச்சுருந்த சாரீஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அலிமாரிலாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாமல் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பேக்கெட்ஸ் தானே போட்டிருக்கு அதனால நம்ம அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடுக்கி அடிக்கி நான் அதில் தான் வச்சிட்ருந்தேன் வெளியே உள்ள ஒரு கபோர்டில் ஃபைனலாக பிளாங்கெட் இருந்தது அதையுமே எம்டி ரேக்கில் நம்ம வச்சு ஃபில் பண்ணியாச்சு தென் நம்மளோட லாஸ்ட்டாக சென்டர்ட் கேண்டில் வந்து உள்ளே வச்சு நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ்ஸும் முடித்தாச்சு ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வார்ட்ரோப் இப்படி தான் இருக்குது ஸோ எப்படி இருக்குது ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னிங்கன்னா கமெண்டில் போடுங்க அதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது தென் இதுக்கப்புறம் இப்படி மாறிடுச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அண்ட் இன்னொரு சைட் அதர் சைட் கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சு ரொம்ப நீட்டாக ஸோ நீட் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க இன்ட்ரெஸ்டிங் இருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்